த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச போகிற அருமையான வார்த்தைக்காய் தேவனுடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையோடு உங்களோடு பேச போகிறார். இன்றைக்கும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 38:5 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன். பாருங்க, இந்த எசேக்கியா அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கப்பட்ட பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அவனுக்கு வாக்கு கடந்து வருகிறது, நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் மரித்து போவீர் என்று. உடனே அவன் எசேக்கியா சுவர்ப்புறமாக திரும்பி தேவனை நோக்கி உடனே மன்றாடுகிறான். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் மன்றாடி தேவனுடைய சமூகத்தில் அழுது செபித்த போது கர்த்தர் உடனடியாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் உடனே போய் ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உடனே போய் எசேக்கியா இடத்துல சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ 15 வருஷம் உடைய ஆயுசு நாட்களை நான் பெருக செய்ய போகிறேன் என்ற. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கு உடனே பதில் தருகிற தேவன், உடனே நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன். அதில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல வருடங்களாய் பல மாதங்களாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஐயோ என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று சொல்லி ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், கவலை கண்ணீர் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை மகனே நான் கேட்டேன், உன் கண்ணீருக்கு நான் பதில் தரப்போகிறேன், சீக்கிரமாய் நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா! அநேக நாட்களாய் பல வருடங்களாய் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் சீக்கிரமாய் மகளே மகனே உனக்கு பதில் கடந்து வரப்போகிறது. உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலை தந்து இந்த எசேக்கியாவுக்கு எப்படியாய் அற்புதத்தை செய்தாரோ அதே போல என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க, ஐயோ இந்த விண்ணப்பம் கேட்கப்படவில்லை என்று வேதனைப்படாதீங்க. நிச்சயமாக சீக்கிரமா உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்து உங்களை உன்னுடைய கண்ணீரை கண்டு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.